நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அரூர் ஏரியா, அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் ஏரியால வந்து கைவச ஒரு 5 ஜெர்சி கிராஸ் பிரீட் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே சென மாதிரி இருக்கு, மத்தக்கரவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு அப்படியே தம்பிட்டு கேட்டுடலாம். மாட்டை ஒரு வியூ பார்க்கலாம். இது ஒண்ணு, எல்லாமே கலந்துருக்கு. ஒரு 5 மாடல் கைவச வச்சிருக்காங்க, ஜெர்சி கிராஸ் பிரீடு. ஒவ்வொன்னு என்ன வள வருது என்ன ஏதுன்னு தம்பி கேட்டுருவோம். அப்படியே இருங்க, சட்டையில மாட்டிடலாம். தம்பி வணக்கம். இந்த வாரம் வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? 4 மாடு ஏதாவது 10 மாடு வாங்கிருக்கீங்க? 10 மாடு. சரி சரி. இந்த முட்டை கொம்பு இருக்கிற ஜெர்சி என்ன ரேட் வரும்? 37 கடாரி. அதே மாதிரி அந்த மாடு பல்லு சேர்ந்துருச்சு, கடமுழப்பு. ஈத்து எத்தனை இறங்கிருக்கும்? மூணு ஈத்து இறங்கி இருக்கு. பால் அளவு எல்லாம் கிடைக்கும், 15 கிடைக்கும். 15 லிட்டர் கொடுக்குமா? மாடு சின்ன மாடா இருக்கு. சரி, இந்த இது தலச்சங்கடாரி இது என்ன ரேட் வருது? 35 20 நாள் ஆயிரும். இது தலச்சங்கடாரி இல்ல? ஈத்து இறங்கி இருக்கா? ரெண்டாவது கொண்ட 6 பல்லு போட்டுச்சு. ரேட்டு 47. பால் அளவு எத்தனை வரும்? ஒரு மாசத்துக்குள்ள கண்ணீரும். சரி சரி, இந்த மாதிரி மாடல் உங்களை கான்டக்ட் பண்ணிக்கலாமா? அது போக எத்தனை மாடல் கைவச வச்சிருக்கீங்க? 5-6 மாடல் எப்பவுமே இருக்கும். சரி ஓகே. அப்படியே உங்க பேரு, கான்டக்ட் நம்பர் சொல்லிடுங்க. அரூர். சரி ஓகே. இப்போ கையசம் வந்து ஒரு 5 மாடல் வச்சிருக்காங்க. இது போக வந்து 10 மாடல் இருக்கா? தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி. என்ன ரேட் வரும்? 55,000. பால் அளவுல எத்தனை கொடுக்காது? 8 லிட்டர்னா 10 வரும் ஒரு நேரத்துக்கு. இது என்ன ரேட் வருதுண்ணா?
என்ன ரேட் வருது? 55 இது பால் அளவு எத்தனை வரும்? 8 லிட்டர் கறக்கு வரும். அனைங்க எப்படி வியாபாரியா இல்ல வாங்கிருக்கீங்களா? வியாபாரி சத்தியமா 15 பணம் போகும். தாராபுரம் போன் நம்பர் தெரியல அப்படியே எடுத்துட்டே போவோம். உள்ள வந்தோம்மா. ஆனா அது வீடியோ எடுத்துக்கலாமா? ஹெச்எப் பிளஸ். இது ஜெர்சியா? இது ஹெச்எப் கிராஸ். கருப்பு கண்ணு மாடு கணபதி பாளையம் வியாபாரியா வளர்த்தி கொண்டாரீங்களா? வியாபாரிதான். என்னென்ன ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? எல்லாமே வாங்குவீங்க கொடுப்பீங்க. சரி ஓகே. இப்போ இந்த மாடு டீடைல் பார்த்தலாம். இது கண்ணு மாடுன்னு சொல்லியிருக்கீங்க. பால் அளவுல தண்ணா கொடுக்கும். 10 லிட்டர் ஒரு ஈத்து. ரெண்டாவது ஈத்து இது அதோட கண்ணுங்களா? கண்ணு கடா இருக்கணுங்களா? காலக்கண்ணு. இது என்ன ரேட்னா வருது இந்த மாடு கண்ணோட? 40 ரூபா. 40 ரூபா சொல்றீங்க. அதே மாதிரி இந்த ஹெச்எப் கிராஸ்னா? அது 40 ரூபா. மடி நல்லா ஜம்முன்னு கீழே இறங்கி இருக்கு. 22 லிட்டர் பால் அளவு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட ரேட்னா 55. இது சொன்னீங்களா? ஹெச்எப் 6 ரூபா. ரெண்டாவது 25 லிட்டர். 25 லிட்டர் இதுவும் பாக்குற நல்ல மாடு, பெருமாடா இருக்கு. அதே மாதிரி வெச்ச கிராஸ் ஒண்ணு இருக்கு, இடவெட்டுக்கண் மாடு. இது ரேட்னா? அது 70 ரூபா சொல்லுங்க. 70 ரூபா வரும். பால் அளவுங்க? பால் அது 25 லிட்டர். 25. ஆமா. சரி. அப்படியே அவரு வேற போன் வந்துருக்கு, பிஸியா இருக்கிறாரு. இந்த மாதிரி மாடுகள் உங்களை தொடர்பு கொண்டா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இதுலயே வந்து ஹெச்எப்ல அதிக பால் கவுக்கிற மாதிரி மாடுகள் இருக்கா கைய சார்? 30 ரூபாய்க்கு. 30 லிட்டர் முட்டை இருக்கு. அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? 80 ரூபா 85 ரூபா. 80 85 வரும். சரி ஓகே. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு 790 403 61 13. கணபதி பாளையம் திருப்பூர். சரி ஓகே. நான் ரொம்ப நன்றி. இது போக கைவசம் எத்தனை வச்சிருக்கீங்க? வீட்டில் ஒரு 3 மாடுகள். இன்னும் 3 மாடுகள் இருக்கு. சரிங்கண்ணா.
இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த மாடுகள் வேணாலும் அது போக வீட்டுல ஒரு மூணு மாடுகள் இருக்குன்றிருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளையும் வாங்கிக்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்துக்கோங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம்.